வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பழம்பெரும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கார் விபத்தில் தற்பொழுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன நடந்தது? அதிக அளவு போதையின் காரணமாக கார் விபத்துக்குள்ளாகியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் முன்னணி நடிகையாக 80-90களில் நடித்துள்ளார். தற்பொழுது வரை இவர் கதாபாத்திரங்களும் பேசப்படக்கூடிய வகையில்தான் தமிழ் சினிமாவில் அமையும். இவருக்கென்றே தனி ரசிகர்கள் பட்டாளமும் தமிழ் சினிமாவில் உண்டு. திருமணமான பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்த பிறகு இவரது கணவர் விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டார். தற்பொழுது தனியாக தான் வசித்து வருகிறார். மேலும் இவர் அதிகளவு போதைக்கு அடிமையாகியிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த ஒரு சூழலில்தான் பெங்களூருவில் படப்பிடிப்பிற்காக சென்ற பொழுது, அங்கு அவர் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பிய பொழுது கார் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரது கால் தற்பொழுது முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும், 6 மாதங்கள் வரை அவரால் நடக்க முடியாத சூழல் ஏற்படும் என்றும், இந்த விபத்தில் அவர் உயிர் தப்பியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், சரத்குமார் போன்றவர்களுடன் நடித்திருந்தாலும் போதைக்கு அடிமையானதன் காரணமாக இவருக்கின்ற ஒரு பெயர் தமிழ் சினிமாவில் ஒரு கெட்ட பெயராக தான் பார்க்கப்படுகிறது. இவர் தமிழ் சினிமாவை பொறுத்தளவிற்கு பல்வேறு நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் இவருக்கென்ன ஒரு தனிச்சிறப்பு எதுவும் தமிழ் சினிமாவில் கிடையாது. உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி நமது சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.